ரெண்டு வகையான பார்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து சைக்காலஜிக்கல் பார்ட்டு, இன்னொன்று என்னங்க ஃபிசிக்கல் பார்ட். நமக்கு வந்து இப்போது கோர்ட்டில் என் மேலே மிஸ்டேக் இல்லை, கேஸ் போட்டு அவன் தான் ஏமாற்றிட்டு போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். நமக்கு இப்போ அந்த வேலைக்கு போகும்போதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குங்க மனசில்? எரிச்சலான எரிச்சலாக இருக்கும், கோபமான கோபமாக இருக்கும், என்னவோ இருக்கும். போய் நம்மளாவது டியூவில் போவோம், அவன் காரில் வந்து இறங்குவோம், அப்போ நமக்கு இன்னும் எப்படி இருக்கும்? பல மடங்கு எரிச்சலாக இருக்கும். கோர்ட்டில் ஒருத்தருக்கு எதிராக நம்ம கேஸ் போட்டிருக்கோம், நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், கேஸ் போட்டிருக்கிறோம், வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரிலேஷனில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருக்குது, இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டாக ஒரு குழந்தை பிறந்துருது, இதை மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து அதை எப்படி பொருத்தி பார்க்கறது? சைக்காலஜிக்கல் பார்ட், ஃபிசிக்கல் பார்ட் அப்படின்னு ரெண்டு சொன்னேன். இந்த இடத்துல இதை எப்படி பொருத்தி பார்க்கறது? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஹார்ட் ஒர்க் இல்லை, என்ன ஒர்க்கோ அதுக்கான வேலையை செய்யணும். ஆ சரி, அது செயல், அதுக்கு வந்து செயல்னு சொல்கிறீங்க, கரெக்ட். நடக்காது, இல்லை அதுக்கு என்ன எஃபோர்ட் போடணுமோ அதை செய்யணும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அதாவது அதான் சொன்னேன், ரெண்டு வகையான பார்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து சைக்காலஜிக்கல் பார்ட்டு, இன்னொன்று என்னங்க ஃபிசிக்கல் பார்ட். நமக்கு வந்து இப்போது கோர்ட்டில் என் மேலே மிஸ்டேக் இல்லை, கேஸ் போட்டு அவன் தான் ஏமாற்றிட்டு போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். நமக்கு இப்போ அந்த வேலைக்கு போகும்போதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குங்க மனசில்? எரிச்சலான எரிச்சலாக இருக்கும், கோபமான கோபமாக இருக்கும், என்னவோ இருக்கும். போய் நம்மளாவது டியூவில் போவோம், அவன் காரில் வந்து இறங்குவோம், அப்போ நமக்கு இன்னும் எப்படி இருக்கும்? பல மடங்கு எரிச்சலாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ இவனுங்கள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க, நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோங்கிற மாதிரி என்னென்னமோ மைண்டில் தோணும். இது எல்லாமே என்னங்க? சைக்காலஜிக்கல், அவ்வளோதான். எமோஷன், இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணுமா? என்ன அங்கே கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்களா, ப்ரொசீட் பண்ணுமா, நம்ம தரப்பில் என்ன பேசணுமா, அதில் கவனம் செலுத்தணுமோ தவிர இதெல்லாம் நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் இதுக்கு வந்து தீர்வுங்கிறது பெர்மனன்ட், அது முடிகிறவர்களும் அதுக்கான ஏதாவது ஒரு இம்பேக்டு மனசு, அதாவது என்ன மனசு ரீதியாக அதில் நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு தான் நீங்கள் வரணுமோ தவிர, ஃபிசிக்கலாக என்ன செயல்படணுமோ செயல்படணும், மனசில் வேலை இல்லைன்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டியதுதான் ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங்.